எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். ஒரே எனக்கு பரபரப்பா இருக்கு வீட்டுல. நான் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு உனக்கு திரும்ப கால் பண்ணவா? நீங்க ஒரு பயங்கரமா பிரச்சனை ஆயிடுச்சு, எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் வேணும். ஒரு நான் இப்ப மறுபடியும் உனக்கு கால் பண்றேன், அப்ப அவைலபிளா இருக்கியா? இன்னும் யாருமே கால் பண்ணல, 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இனிமே உனக்கு நான் தான் ஃப்ரெண்டு, எனக்கு நீ தான் ஃப்ரெண்டி. ஸ்டார்ட் பண்ணு. வேடிக்கை பார்த்தனக இன்ட்ரோ குடுறீ சேனல பத்தி, நம்ம பேஜ் பத்தி. நான் இன்ட்ரோ கொடுத்தது தான் கலாய்ச்சல, நீ குடு. போங்கு ஹேமா நான் பண்ணாடி சொன்னது கரெக்டா இருக்கு பாத்தீங்களா? போங்கு பண்றாங்க. நான் வந்து ஹாய் மக்களேன்னு சொன்னல, அது வந்து இந்த கலாய்ச்சாரு, அதனால இன்னில இருந்து அவரே இன்ட்ரோ கொடுத்தேன். தலை எழுத்து கொடுத்தா வர. சரி, ஹாய் எவ்ரிவன், வணக்கம். நாங்க தான் திரும்ப வந்திருக்கோம். RH பேஜ் த்ரில்ஸ். RH சில்லி த்ரில்ஸ். பேஜ் நேம் கூட சொல்ல தெரியல, ஆனா வந்து நான் இன்ட்ரோ கொடுத்தது தப்பா இருக்குன்னு என்ன வந்து விமர்சனம் பண்றாரு. ஓகே, அதெல்லாம் விடுங்க. அதாவது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் கால் பண்ண போறோம். என் ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர், அவர் ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர். இப்போ வரைக்கும் யோசிச்சு வச்சோம் யார் யாருன்னு தெரியல. கால் பண்ணிட்டு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்டா, ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எனக்கு கால் பண்ணல, 5 மினிட்ஸ் திரும்ப நானே கால் பண்றேன்னு சொல்லிட்டு பரபரப்பா பேச போறோம். அப்படியே அவங்க சப்போஸ் திரும்ப கால் பண்ணிட்டாங்க அப்படின்னா, சம ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஓகேவா? இல்ல பண்ணல அப்படின்னா என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியல, அவங்களே அவங்க விட்டுற வேண்டிதான். இந்த சேலஞ்ச் நீங்கள் சும்மா காய்ச்சும் வீடியோலாம் பண்ணாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், யார் யாரெல்லாம் கால் பண்ணுறான்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம். சரி, நான் பண்ணுறேன். ஸ்பீக்கர்லாம் போட்டு பேச போகிறேன். ஸ்பீக்கர் அவங்க ஃபஸ்ட்டு ஃபோன் எடுக்கிறாங்களாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த ஸ்கூல் ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு, அப்புறம் ஏரியா ஃப்ரெண்டு, மூணு பேர் நான் பிரித்து வச்சுருக்கேன். அப்படி பண்ணுறேன். ஹலோ, கட் பண்ணிட்டான். ஹலோ அச்சி, ஓகே மச்சி. மொத ஃப்ரெண்டு அப்பீட்டு, ஸ்கூல் ஃப்ரெண்டா இவெல்லாம். அடுத்து காலேஜ் பையனுக்கு ஃபோன் பண்ணுவோம். ஹலோ மச்சான், எங்கடா இருக்க? மச்சான் ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்டா, எனக்கு நீ எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். ஒரே எனக்கு பரபரப்பா இருக்கு வீட்டுல. நான் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு உனக்கு திரும்ப கால் பண்ணவா? இல்ல ஃப்ரீயா இருந்தா சொல்லு, திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு கால் பண்றேன். பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு வீட்டுல. ஓகேவா? நான் திரும்ப உனக்கு கால் பண்றேன். சரி, நீ ஃப்ரீயா இருந்தா திரும்ப எனக்கு 5 மினிட்ஸ் கழிச்சு நீ கால் பண்ண, 5 மினிட்ஸ் நானே கால் பண்றேன்டா. ம், ஓகே மாமா. மொத அடிமை சிக்கிருச்சு. அடுத்து வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பீஸ் பண்றேன். இப்போ வந்து நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ண போறேன். பாப்போம், காத்திருப்போம். சவுண்டுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்ல. நசீர், ஹலோ. ஏ, ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுடி, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். நான் ஒரு 3-5 மினிட்ஸ்ல நான் உனக்கு கால் பண்றேன், நீ கொஞ்சம் அவைலபிளா இருக்கியா? நான் அதான் கால் பண்றேன், இமீடியட்டா கால் பண்றேன். ஓகேடி, அவைலபிளா இருந்தா. ஓகேடி. ஐயோ பாவம். அடுத்த யாருக்கு பண்ண போற? நெக்ஸ்ட் வந்து பண்ணிட்டா? பண்ணு பண்ணு. அடுத்து சம்ம பீஸ் ஒன்று மாட்டி, அவ அல்டிமேட். அடுத்த வாட்டி நமக்கு யாராவது ஃபோன் பண்ணா நம்மளும் அவைலபிளா இருக்கக்கூடாது, சீன் போடணும். ஹலோ எடுத்துச்சே. ஹலோ ஹலோ, ஏ எங்கடி இருக்க? ஏ, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும்டி, ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு 3 மினிட்ஸ்ல உனக்கு திரும்ப கால் பண்றேன். நான் கால் பண்ண மட்டும் எடுக்கறியா? கொஞ்சம் அவைலபிளா இருக்கியா? சரிடி, ஓகே ஓகே. ஓகேடி, கால் பண்ண மறக்காம எடுத்துரு. எடுக்கறேன். ஓகேடி. ஓகே, இப்போ தேர்ட் ஒன்க்கு பண்றேன். ஹலோ
ஹலோ, எனக்கு ஒரு சின்ன பிரச்சனைடா. இங்க ஒரு பயங்கரமா பிரச்சனை ஆயிடுச்சு, எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் வேணும். ஒரு நான் இப்ப மறுபடியும் உனக்கு கால் பண்றேன், அப்ப அவைலபிளா இருக்கியா? பண்ணா உடனே போன் எடு. ஒரு அஞ்சு நிமிஷம் நான் திரும்ப உனக்கு கூப்பிடுறேன், பண்ணா உடனே போன் எடு. ஏ சொல்றேன்டா, வேடா அஞ்சு நிமிஷம்டா. ஆக மொத்த மக்களே ஆறு பேர் கால் பண்ணியிருக்கோம். ஆறு பேர்ல நாலு பேர் தான் கால் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஒருத்தன் கால் அட்டன் பண்ணி நான் வெளியே இருக்கேன்னு சொல்லி மூஞ்சில் அச்ச மாதிரி பேசி கட் பண்ணிட்டான். அவன் ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. இன்னொருத்தன் ஃபோனே எடுக்கல, அவன் பிஸின்னு கட் பண்ணிட்டான். அவன் ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. இன்னொருத்தன் மட்டும்தான் கால் படுத்திருக்கான். ஸோ நாலு பேருக்கு கால் பண்ணியிருக்கோம். நாலு பேர்ல இப்போ யார் கால் பண்றாங்கன்னு நமக்கு தெரியல. ரிட்டர்ன் கால் யாருக்கு வருதுன்னு தெரியல. எனக்கு மூணு பேரும் எடுத்துட்டாங்களே. என்ன திட்ட போறாங்கன்னு தெரியல. வயசாயிரம் போலதே உனக்கு கால் பண்றதுக்குள்ள, இனிமே உனக்கு நான் தான் ஃப்ரெண்டு, எனக்கு நீ தான் ஃப்ரெண்டி. இன்னொரு 5 மினிட்ஸ் பாப்போம். ரெண்டாவது ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணோம்ல, அவனுக்கு திரும்ப ஃபோன் பண்ணி பேசுவோம். மச்சான் அப்படியே தானே இருக்க? அவன்கிட்ட சொல்றேன், பெருசா அந்த விஷயமும் இல்ல மச்சி, யூடியூபுக்காக ஒரு பிராங்க் பண்ணலாம் யோசிச்சனா. ஒரு மூணு பேருக்குலாம் கால் பண்ணி யார் யாரெல்லாம் திரும்ப கால் பண்றான்னு சொல்லிட்டு பாக்கலான்னு வெயிட் பண்ணமாச்சு. ஓகேவா? அதுல நீ தான் மச்சான் கால் அட்டன் பண்ண. சோ தேங்க்யூ சோ மச் மாமா ஹெல்ப் பண்ணதுக்கு. ஆமா இப்பெல்லாம் பண்ணாத மாமா, யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட அப்படியே மறக்காம. தேங்க்ஸ் மச்சி. இல்ல நீ திரும்ப கால் பண்ணலையா? ஐயோ நமக்கு அவ்வளவுதான் போல இருக்குது, கால்லாம் வராதுன்னு சொல்லிட்டு யோசிச்சேன். சரி நம்மளே கால் பண்ணி போட்டுருவோம்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன்டா, வேற எதுவும் இல்ல. அதுதான் இந்த விஷயம் தான், அது வேற எதுவும் இல்ல. ஓகே மாமா, தேங்க்ஸ் டா. ம், பாய். என் நண்பனுக்கு கோயில கட்டு. காலேஜ் ஃப்ரெண்டுங்க. இந்த ஏதோ மெசேஜ் வந்துருது பார். டே ஐ அம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கால். கால் காணும் உன் டெம்பிள்ல, நான் விட்டு கிளம்பிட்டேன். மெசேஜ் மட்டும் போட வேண்டியது, வெயிட்டிங் ஃபார் கால். ஹலோ, பிராங்க் பண்ணோம். பிராங்க் கேமரா பாருங்க, பிராங்க். அதே தான். எனக்கு தான் யாருமே கால் பண்ணல. அன்பு ஒன்றுதான் அனாதை. சரி விட. ஆமா ஆயிட்டுதான் இருக்கு. அது பெரிய ஒரு லூஸ் சொல்லிச்சு, அவளையும் நம்பாதீங்க. சரி ஓகேடி. ம், ஓகேடி. ம், ஓகேடி. பை பை பை. பை. வெங்கி இன்னொரு நம்பர்ல கால் பண்ணிருக்கான். அவனை நான் கால் பண்றேன் இருங்க. பச்சா பச்சையா கேட்க போறான் அவனை. பச்சா பச்சையா. ஏண்டா நாய, இது இப்பதான் இங்கே போகுது. அவ்வளவுதானா? ஹலோ, ஹலோ. டேய் மாப்பிள்ள, எங்கடா இருக்க மாப்பிள்ள? அதுவா?
அப்பா வந்து யூடியூப்க்காக ஒரு கான்செப்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இவன் என்ன தெரியுமா சொன்னா, என்கிட்ட மதுரை சஸ்பென்ஸ் எல்லாம் தாங்க மாட்டான், உடனே கால் பண்ணிடுவான் அப்படின்னா. ஆனா நீ கரெக்டா ஒரு 10 நிமிஷம் டைம் வச்ச பாத்தியா? நான் சிரிச்சுட்டே ஒண்ணும் பேசல, சீரியஸா தான் பேசினேன். இன்னொரு நபருக்கு கால் பண்ண வேண்டிய நேரம், கடைசி நபர். ஹலோ, நாங்க சும்மா வந்து எல்லாருக்கும் கால் பண்ணி யாரெல்லாம் திரும்ப கால் பண்றாங்க அப்படி சொல்லிட்டு பிராங்க் பண்ணிட்டு இருக்கோம். அறிவு இருந்தா நாங்க ஏன் உங்க கூட சேர போறோம்? சரி, கால் கட் பண்றதுக்கு முன்னாடி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லிடு. இந்த வீடியோ நீயும் வருவ. ஏய் சீரியஸா வருவே, நைட் நீ வேணா பாரு. இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுங்க, அப்புறம் உண்ட நான் சொல்றேன், நீ இந்த வீடியோ போய் பாரு, உனக்கு தெரியும். பசங்க நாங்கெல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கோம் போல அப்ப. சரி, ஓகே, பாய், தேங்க்யூ. சர்ப்ரைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிடு. அதெல்லாம் சொல்லவே மாட்டேன். நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட், நீ எல்லாம் தங்கச்சே கிடையாது, போ கால கட் பண்ற. ரொம்ப பாரத்துல பேசிட்டே இருக்கா, கால் கட் பண்றி. ஓகே, இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக மட்டும்தான். இதுக்காக வந்து இவங்க ஃப்ரெண்டா இல்லையா அப்படின்ற ஒரு ஜட்மெண்ட்லாம் கிடையாது. பிகாஸ் எல்லார பத்தியும் எல்லாருக்கும் தெரியும், அவங்க எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து நம்ம கூட எப்படி டிராவல் ஆகுறாங்கன்றது தெரியும் கண்டிப்பா. ஸோ இதை வச்செல்லாம் வி ஆர் நாட் கோயிங் டு ஜட்ஜ் எனி ஒன். இது சும்மா எங்க யூடியூப் கான்செப்ட்காக தான், கான்செப்ட்காக மட்டும்தான் இதை நாங்கள் எடுத்தோம். எல்லாருமே எங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். இருந்தாலும் அந்த கால் எடுத்து நான் அப்புறமா கால் பண்றேன்னு சொன்னேன் பாத்தீங்கன்னா, அந்த நாயை நான் சும்மா விட மாட்டேங்க. சோ இந்த வீடியோ நீங்க என்ஜாய் பண்ணீங்க அப்படினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சர்ப்ரைஸ் பண்ணுங்க. பை.